பிரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம இந்திய தேசத்துக்காக நான் ஜெபித்து கொண்டே வருகிறேன். என்னோட இணைந்து நீங்களும் ஜெபிக்கலாம். நம்ம இந்திய தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு சந்தோஷமான, எல்லா மக்களும் சந்தோஷம் வாழ்கிற ஒரு தேசமாக இது மாற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட மாற வேண்டும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நீங்கள் என்னோட இணைந்து நீங்களும் ஜெபிக்கலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஆசீர்வாதங்களை செய்வாராங்க. ரைட், ஒரு முக்கியமான காரியத்தை கொடுத்தா இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். என் பின்னாடி பார்த்தீங்களா, ஏதோ ஒரு அழகான மரம் தெரியுதில்லை. இது பாம் ஆயில், அந்த பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரீ தான். அழகாக இருக்குல்லாம் பின்னாடி பாருங்கள், ஃபுல்லும் அதுதான். ஃபுல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீயாகவே இருக்குது. ஸோ அதுலேருந்து இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இதை பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு ஒரு வேடன் காட்டுக்கு வந்து வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போகும்போது ஒரு தாய்ப்பூலி இறந்த ஒரு குட்டியை பார்க்குறான். தாய்ப்பூலி இறந்து கிடக்குது, குட்டி மட்டும் வழியில்லாமல் அங்கேயும் இருக்குது. அந்த குட்டியை பார்க்குறான். அந்த குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது. அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வரான் அந்த குட்டியை. குட்டி ஃபஸ்ட்டு வழக்கமாக பூனைக்குட்டி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம், சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுக்குறான். நல்லா சாப்பிட்டு கொழு 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 கொழுன்னு நல்லா வளர்ந்து வளருது. அங்கே வீட்டில் இருக்கிற அந்த நாய்க்குட்டி, அங்கே இருக்கிற எல்லாத்து கூட சேர்ந்து இந்த புலிக்குட்டியும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு. ஆனால் புலி வந்து வளர்ந்து புலியாகி விட்டது. ஆனாலும் அந்த குழந்தைகள், அவனுக்கு அந்த வேட்டைக்காரனுக்கு குழந்தைகள் இருந்துச்சு. அந்த குழந்தைகளோட சேர்ந்து இதுவும் விளையாடி கொண்டே இருந்துச்சு. நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இந்த புலியும் அந்த அங்கே இருக்கிற அதனுடைய அந்த வேட்டைக்காரனுடைய குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது காலில் வந்து எதிர்ச்சியாக வந்து அந்த வேட்டைக்காரனுடைய குழந்தையுடைய காலில் அடிபட்டுச்சு. அப்போது புலிக்கு எப்பவுமே ரத்த வடை ரொம்ப பிடிச்சது. அதோடைய இயற்கை ஜென்ம சுபாவம் அதை விட்டு ஒரு நாளைக்கு அது போகாதில்ல. ஸோ ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜென்ம சுபம் அதுக்கு போகாதில்ல. முதல்ல வந்து லைட்டை நக்க ஆரம்பிச்சு, அந்த ரத்தத்தை லைட்டை நக்க ஆரம்பிச்சு. அதோடைய ருசியை பார்த்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த சிறுவனை அடித்து கொண்டு, அந்த குழந்தையை அடித்து கொண்டு புலி சாப்பிட்டு விட்டது. வேடன் வீட்டுக்கு வரான், குழந்தையை காணோம். அங்கே சிதைந்து போன உடல் பாகங்கள் மட்டும், குழந்தையோட உடல் பாகங்கள் மட்டும்தான் கிடக்குது. வேட்டைக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு, புலி சாப்பிட்டுட்டு என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அலைந்து புலியை தேடி கடைசியில் புலியை வந்து வேட்டையாடி கொன்னுடுறான். இந்த கதையை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் பாவம் வந்து அழகாக நம்ம வாழ்க்கையில் ஏறிடுங்க. சின்னதாக நம்ம வாழ்க்கையில் அந்த பாவம் ஏறிடும். ஆனால் நம்ம அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இப்படிப்பட்டு ஒரு நாளைக்கு நம்மளை வேட்டையாடிடுறோம். அந்த பாவம் நம்மளை வேட்டையாடிடும் அப்படின்றத தெரியாத அளவுக்கு நம்ம அதை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் தானே நினச்சி அதை செஞ்சு 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 லாஸ்ட்டில் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாவமாக அது வாழ்க்கையில் முடிந்து விடுது. அந்த பெரிய பாவம் கடைசியில் உங்களை எங்கே தள்ளுதுன்னு தெரியுமா, நரகத்துக்கு நேராக அது உங்களை தள்ளி விடுது. நரகத்தில் போயிட்டீங்கன்னு வைங்களா, ஒரு தடவை வெளியே வரவே முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா நம்ம வணங்குற தேவன் பரிசுத்தமாக இருக்கிறாரு. அப்போ நம்ம வணங்குற தேவன் பரிசுத்தமாக இருக்கும்போது நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்ல. பரிசுத்தமாக இருந்தால் தானே பைபிள் அழகாக ஒரு வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமாக வாழுங்க, வாழ்க்கையில் பாவமே செய்யாதீங்க. பாவம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதத்தை தான் உங்களால் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பாவத்தை மேற்கொள்ளுங்கள், பாவத்தில் விழுந்துவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா.